Hello friends, welcome to my channel Mr&Mrs. Katthukutty. இன்னைக்கு வீடியோல non modular kitchen organization தாங்க பார்க்க போறீங்க. இந்த கிச்சனோட என்ட்ரன்ஸ் கவுண்டர் டாப் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் பாருங்க. என்னோட யூசேஜ்க்கு தகுந்த மாதிரி நான் ஆர்கனைசேஷன் பண்ணிருக்கேன். இதுல ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. என்ட்ரன்ஸ் வால்ல இந்த மாதிரி ஒரு கீ ஹோல்டர் மாட்டிருக்கேங்க. ஒரு சில உடன் கீ செயின்ஸும் ஹேங்கர்ஸும் இதில் நான் ஹேங் பண்ணியிருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கூடவே ஒரு விண்ட் சைமும் ஹேங் பண்ணியிருக்கேங்க. காற்றுக்கு மைல்டான சவுண்டு சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதோட கலர் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சில டெக்கர் பீசஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஒரு காஃபி மக்கில் டிவி ரிமோட்டும் பென்னும் வச்சுருக்கேங்க. ஃப்ரிட்ஜுக்கு மேட்சான கலரில் டெக்கர் பீஸ் வைக்கும்போது பார்க்க ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும். என்னோட கவுண்டர் டாப் வியூ பாருங்கள். மேலே ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஃபிஷ் பவுல் இருக்குது. ஹேண்ட் வாஷும் லிக்யூடும் வச்சுருக்கேன். சைட் பார்த்தீங்கன்னா மிக்சியும் தண்ணியும் வச்சுருக்கேங்க. பாத்திரம்லாம் கழுவி போடுற ட்ரே இருக்குது. கேஸ் ஸ்டவ்க்கு பக்கத்தில் ஸ்பூன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆயில் கண்டெய்னர் இருக்குது. உப்பு ஜாரும் ஒரு மணி பிளான்ட்டும் இருக்குது. இடிகள் இருக்குது. அஞ்சரை பெட்டியும் பக்கத்தில் இருக்குதுங்க. ஷெல்ஃபுக்கு தகுந்த மாதிரி கேலண்டர் ஷீட்டில் தாங்க நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஷெல்ஃபோட கார்னரில் இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணலைன்னா சீக்கிரமே கிழிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். என்னோடய ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேலே இருக்குங்க. நல்ல லாங்கான ஷெல்ஃபு. அதனால் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் பேக் சைடும் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டாகவும் நான் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷெல்ஃப் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். லாங்கான ஷெல்ஃபுங்கிறதால எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் பேக் சைடை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். டீ கப்ஸ்க்கெல்லாம் கீழே ஒரு ட்ரே வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ஹோல்டரில் ஜூஸ் கிளாஸ்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அது கூடவே சின்ன ஸ்பூன்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதிகமாக இருக்கிற ஸ்பூன்ஸையெல்லாம் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு 4 டம்ளர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தட்டு மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பிளேட்டில் சின்ன சின்ன பவுல்ஸும் மிக்சிங் பவுல்ஸும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு ஷெல்ஃப். குழந்தைங்களுக்கு கேட்டாத மாதிரி கிளாஸ் பவுல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கிளாஸ் பவுல்ஸ், டீ கப்ஸ், பவுல்ஸ் இதெல்லாமே ஒரு லைனாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த ஷெல்ஃபே ஒரு டைரி வச்சுருக்கேன். சமையல் குறிப்புகளெல்லாம் எழுதி வச்சுருக்கிறதுக்காக. அவ்வளோதாங்க இந்த ஷெல்ஃப். செகண்ட் ஷெல்ஃபில் ஸ்பைஸ் எல்லாம் சின்ன சின்ன கிளாஸ் ஜார்ஸில் போட்டு வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிறத ஹைட் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் செட்டோட பாக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஊறுகாய் ஆனியன் கட்டர் வச்சுருக்கேன். ஹோம் சென்டரில் வாங்கின இந்த 6 ஜார்லேயும் ஸ்பைசஸ் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி ஜாரில் கரம் மசாலா, மல்லித்தூள், வெந்தயத்தூள் இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன்.
அதுக்கு பக்கத்தில் சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் இருக்குது. பெரிய ரெண்டு கிளாஸ் ஜாரில் புளியும் மிளகாயும் இருக்குது. 80% பிளாஸ்டிக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாஸ் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா டீ, காஃபி, சுகர் அந்த மாதிரி 3 கண்டெய்னர்ஸ். இந்த பெரிய 1 கிலோ பிடிக்கிற கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா பருப்பு வகைகளெல்லாம் இருக்குது. இதில் கடலைப்பருப்பும் கடலையும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சீரகம் மல்லியும் இருக்குது. இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இட்லி தூள் இது மூணு இருக்குது. இதில் நெய் வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமான திங்ஸ் எல்லாம் கிச்சனில் டம்ப் பண்ணல. மேலே ஒரு ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்குது, அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா கியூட்டான மினியேச்சர் கிச்சன் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இது வாழைப்பழம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான பேஸ்கெட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். இதில் நட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்கிற 4 கண்டெய்னரில் ஸ்நாக்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் என் பொண்ணோட மினியேச்சர் கிச்சன் ஐட்டம்ஸ் கலெக்ஷன்ஸ். ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க மினியேச்சர் கிச்சன் ஐட்டம்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. சின்ன அருகாமணி, இது பார்த்தீங்கன்னா தயிர் மத்து, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இந்த பேக்கில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரங்களெல்லாம் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நெஸ்டிங் கப்ஸ் மாதிரி ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு வைக்கிற மாதிரி கப்ஸு. இந்த மாதிரி வைக்கும்போது ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். குட்டி குட்டி இந்த மாதிரி கப்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாத ஒரு சில டம்ளர்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் பிளேட்டும் பவுல்ஸும் இருக்குது. குழந்தைங்களுக்கு தேவைப்படுற சின்ன சின்ன கிண்ணம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாத யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரிக்கான பிளேட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இந்த ஷெல்ஃப். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அதில் ரைஸ் ட்ரம்மும் இட்லி ரைஸ் ட்ரம்மும் இருக்குங்க. அதுக்கு பின்னாடி நாட்டு சர்க்கரைக்கான ஒரு ட்ரம். அவ்வளோதாங்க. தேர்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக கொஞ்சம் யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். கொஞ்சம் பாத்திரங்கள், டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் தாங்க. உள் பக்கமாக இருக்கிறதெல்லாம் ரைஸ் வெரைட்டிஸுங்க. இதில் சுகர் இருக்குது. இதில் சில்லி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் கோதுமை மாவு இருக்குது. இதில் ரவை வச்சுருக்கேன். இதில் பாசிப்பருப்பு, இதில் சுகர். பக்கத்தில் வாட்டர் பாட்டில்ஸும் ஃப்ளாஸ்க்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார்ஸ் வச்சுருக்கேன். உள் பக்கமாக மினி இட்லி பாத்திரம், பெரிய ஹாட் பாக்ஸ், ஒரு சில பாத்திரங்கள் வச்சுருக்கேன். வெளியில் பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் இருக்குது, 3 குக்கர் இருக்குது. இதெல்லாம் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்குது. மினி இட்லி செட்டுக்கு கீழே ஒரு வடை சட்டி வச்சுருக்கேன். இங்கே ஒரு இட்லி பாத்திரம் இருக்குது. பக்கத்துலேயே மிக்சி ஜார்ஸ் இருக்குது. ஷெல்ஃபுக்கும் கவுண்டர் டாப்க்கு இடையில் ஒரு கேப்பில் ஆனியன் ட்ரே வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி 2 ட்ரம்ஸில் போட்டு வச்சுருக்கேன். உள் பக்கமாக இருக்கிற ஸ்பேஸ்லேயும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த ஒன் சைடு இருக்கிற ஷெல்ஃப் வந்து அவ்வளோதாங்க. இந்த ஷெல்ஃபோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்க. எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸ் டம்ளர்ஸ் எல்லாம் ஒரு ஷெல்ஃப்லையும், சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஒரு ஷெல்ஃப்லையும், பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஒரு ஷெல்ஃப்லையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்கிற இந்த கண்டெய்னரில் பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த ஷெல்ஃபோட ஃபுல் வியூ. இந்த ஒன் சைடு ஷெல்ஃபோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டெப்த்தாக நீங்கள் ஷெல்ஃப் வச்சிங்கன்னா நிறைய ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. எந்த மாதிரி ஷெல்ஃப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னோட இந்த ஷெல்ஃப் வியூ வந்து அவ்வளோதாங்க. என்னோட இந்த பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலே ரெண்டு சைடும் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதில் யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே வச்சுருக்கேங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வேஸ்டான கார்ட்போர்ட்ஸ் இருக்குது. கீழே இருக்கிற ஸ்பேஸில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஒன்றில் தேங்காய் எண்ணெயும் இன்னொன்றில் கடலை எண்ணெயும் இருக்குது. அருவாமனையும் அருவாளும் இருக்குது. கீழே பூரிக்கட்டை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் லிட்டில் தேங்காய் வச்சுருக்கேன். அரிசி பை மேலே தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் தோசைக்கல், பணியாருக்கல் இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. சப்பாத்திக்கு போடுற கல்லும் இருக்குது. பக்கத்தில் பால் வாங்குகிற பாத்திரம் இருக்குங்க. கேஸ் சிலிண்டர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் டஸ்ட்பின் வச்சுருப்பேன். அவ்வளோதாங்க. ஒரு மேட் போட்டிருக்கேன். கவுண்டர் டாப் வீடியோ பார்க்காதவங்க ஸ்க்ரீனில் லிங்க் இருக்கும் பாருங்கள். என்னோடய கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.